நம்மளில் நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் நிறைவாயிட்டு போயிருப்போம், ஆனால் இந்த சம்பவத்தை வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இது வந்து நார்மல் சீட் பெல்ட் இல்லை, இது வந்து பேபிஸோட சீட் பெல்ட். இது எல்லா ஃப்ளைட்லையும் அவைலபிளானு தெரியாது, ஆனால் 2 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு இது கொடுப்பாங்க. எந்த ஃப்ளைட்லையாவது உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, அப்போ தான் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். இப்போ வந்து நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சீட் பெல்ட்டை நம்ம சீட் பெல்ட் கூட தான் இணைக்க போகிறோம். இப்போ நம்ம சீட் பெல்ட்ல குழந்தையோட சீட் பெல்ட்ல ஒரு ஹோல் இருக்கும், அதை சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம சீட் பெல்ட்டை என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணியாச்சு, லாக் பண்ணியாச்சு. இப்போ சீட் பெல்ட் வந்து தனி பெல்ட்டாக நமக்கு தெரியும். இப்போ நம்ம குழந்தைய தூக்கி நம்ம மடியில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி வைக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது குழந்தைங்களுக்கு தெரியாது, அவங்க கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க இல்லை பயப்படுவாங்க. ஆனால் நம்ம வேறு வழி இல்லை, லேண்டிங் டைம்லையும் டேக் ஆஃப் டைம்லையும் கண்டிப்பாக நம்ம வந்து சீட் பெல்ட் போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பெல்ட்டை ஜாயின் பண்ணி லாக் பண்ண போகிறோம். இப்போ பெல்ட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணி லாக் பண்ணியாச்சு. இப்போ குழந்தை வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாங்க, அவங்கள நம்ம ஹக் பண்ணி வச்சிட்டாலே போதும். டேக் ஆஃப் டைம் லேண்டிங் டைமில் நம்ம இப்படி இருந்தாலே ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.